வடகொரியாவுடன் நெகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும் சீனா வேண்டுகோள். மடகஸ்காரில் சூறாவளி பாதிப்பு. ரஷ்யாவுக்கு பயணமாகும் பிரான்ஸ் ஜேர்மன் தலைவர்கள். ஒமிக்ரோன் தெருவின் மற்றொரு உபதெருவி இனங்காணப்பட்டுள்ளது. புலம்பெயர் மக்களிடம் நிதியுதவி கோரும் இலங்கை. நியூயார்க் நகரத்தில் மகாத்மா காந்தி சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து சீனா மீதும் தடை விதிக்கலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை. வடகொரியாவின் ஏவுகணை பரிசோதனை விடயங்களில் நெகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்காவை சீனா கேட்டுள்ளது. வடகொரியா மேற்கொண்டு வரும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை கண்டித்து பாதுகாப்பு கவுன்சிலுடன் இணைந்து அமெரிக்கா தயாரித்த அறிக்கை ஒன்றை எதிர்ப்பதற்கு பிற நாடுகளுடன் சீனாவும் இணைந்துள்ளதாக ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை வெளியாகியிருந்த கருத்துக்களின்படி அமெரிக்கா தயாரித்த கண்டன அறிக்கையில் கையொப்பமிடுவதற்கு ரஷ்யா, சீனா உட்பட சில நாடுகள் மறுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் வடகொரியா 7 தடவைகள் அதன் ஏவுகணைகளை பரிசோதனை செய்துள்ளது. அதேவேளை பீஜிங் விண்டர் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகிய போது சீனாவுக்கு வடகொரியா ஜனாதிபதி தனது வாழ்த்தை தெரிவித்திருந்ததுடன் சீனாவுடன் உறவுகளை விருத்தி செய்வதற்கு விரும்புவதாகவும் கூறியிருந்தார். இந்த இரண்டு விடயங்களும் சீனா வடகொரியா இடையே பலப்படும் தொடர்புகளை வெளிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மடகஸ்காரில் சனிக்கிழமை பாட்சிரி சூறாவளி தாக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு முன்னர் மொரிசியஸ் மற்றும் பிரான்ஸ் தீவான லேரு யூனியன் தீவை தாக்கிய புயல் அடுத்து மடகஸ்காரின் கிழக்குப்புறம் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்டது. 250 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசலாம் என எதிர்பார்க்கப்பட்டதால் பல மில்லியன் மக்கள் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான உதவிகளை வழங்கும் முன்வந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட புயல் தாக்கம் ஒன்றில் 131,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததோடு 58 பேர் பலியாகியும் இருந்ததால் இந்த தடவை முன்னெச்சரிக்கை மிக கவனமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் முரண்பாடுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் அடுத்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பயணம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் திங்கட்கிழமை ரஷ்யாவுக்கும் செவ்வாய்க்கிழமை உக்ரைனுக்கும் பயணம் செய்ய உள்ளார். ஜெர்மன் சான்சலர் பிப்ரவரி 14 தேதி உக்ரைனுக்கும் 15 தேதி ரஷ்யாவுக்கும் பயணம் செய்ய உள்ளார். இந்த இரண்டு தலைவர்களும் ரஷ்யா உக்ரைன் நாடுகளின் ஜனாதிபதிகளுடன் கலந்துரையாடி பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வு ஒன்றினை பெற முயற்சி செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஒமிக்ரோன் தெருவின் தாக்கம் உலகளாவிய ரீதியில் அதிகரித்த தொற்று பரவலை தீவிரமாக்கி வரும் நிலையில் இதன் புதிய உபதிரிவு ஒன்று இனங்காணப்பட்டுள்ளது. இதுவரையில் பரவிய நோயாளர்களுக்கு ஒமிக்ரோன் தெருவின் BA.1 வகை உபதிரிவின் தாக்கமே அதிகம் இனங்காணப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது BA.2 எனும் புதிய வகை உபதிரிவின் தாக்கம் அதிகமாகி வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது BA.1 வகையை விட அதிகம் தொற்றும் தன்மை கொண்டது எனவும் அறியப்பட்டுள்ளது. ஜனவரி 31 வரையில் 96.4% விதமான மக்களுக்கு BA.1 திரிபின் தாக்கம் பதிவாகி இருந்தது. இதன் பின் BA.2 திரிபுகள் தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக இனங்காணப்பட்டுள்ளன. இப்போது மொத்தம் 57 நாடுகளில் இந்த புதிய திரிபுகள் பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக டென்மார்க்கில் இதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. மேலும் அமெரிக்கா, கனடா, பிலிப்பைன்ஸ், நோர்வே ஆகிய நாடுகளிலும் இந்த திரிபு இனங்காணப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இலங்கை சுதந்திர தினத்தை கொண்டாடிய சந்தர்ப்பத்தில் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார். நாட்டில் இப்போது இதுவரை இல்லாத அளவு பொருளாதார நெருக்கடி காணப்படுகின்றமையால் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை மக்கள் நாட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் இப்போது சமையல் எரிவாயு, பால்மா, மண்ணெண்ணெய் மற்றும் பல அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் பொருட்களின் விலையும் கட்டுப்பாடின்றி உயர்த்துள்ளது. கடந்த 2 வருடங்களில் மாத்திரம் இலங்கையின் வருவாய் 14 பில்லியன் டாலர்கள் நட்டத்தை அடைந்துள்ளதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு வருவாய்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அளவில் 60% குறைவடைந்திருந்ததாகவும் அறியப்பட்டுள்ளது. இலங்கை சர்வதேச நாடுகளிடம் வாங்கிய கடன் தொகை மொத்தமாக 15 பில்லியன் டாலர் அளவில் செலுத்த வேண்டிய நிலையில் நிதி நெருக்கடிகளை கையாள முடியாமல் திண்டாடி வருகின்றது.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. மன்ஹட்டன் ஒற்றுமை சதுக்கத்தில் மகாத்மா காந்தியின் 8 உயர முழு வெண்கல சிலை உள்ளது. கடந்த 1986 ஆண்டு காந்தியின் 117 பிறந்த தினத்தை முன்னிட்டு காந்தி நினைவு சர்வதேச அறக்கட்டளையால் இந்த சிலை வழங்கப்பட்டது. இப்போது இந்த சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை அமெரிக்க அதிகாரிகளின் கவனத்துக்கு எடுத்து சென்றுள்ளது. குறித்த செயலை செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய தூதரகம் வலியுறுத்தி வருகின்றது. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்குமாக இருந்தால் அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கும் என மீண்டும் மீண்டும் எச்சரித்து வருகின்றது. இதனால் ரஷ்யாவுடன் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவிடமிருந்து ஏற்றுமதி செய்யப்பட முடியாத பொருட்களை சீன நிறுவனங்கள் வழங்குவதாக அறியப்பட்டால் இதன் காரணமாக சீனா மீதும் பொருளாதார தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இது சீனாவுக்கு மாத்திரமல்ல ரஷ்யாவுக்கு உதவ முன்வரும் எந்த ஒரு நாட்டுக்கும் பொருந்தும் என வெள்ளி மாளிகை ஊடக தொடர்பாளர் அறிவித்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.